வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் ஒரு குட்டி கதையோட வந்து பார்க்க போகிறோம் ஒரு சிவன் பக்தன் ஒருத்தர் இருக்கார் சிவன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் கேட்குறாரு சிவன் பக்தன் சிவன்ட்ட ஒரு வரம் கேட்டுட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் திடீர்னு அவர் எதிர்த்தாப்பில் வந்துட்டார் அந்த பக்தன் சிவன்ட்டு கேட்குறாரு இப்போ தான் நான் உங்கள்கிட்ட வரம் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கு சிவன் சொல்கிறாரு நாங்கள்கிட்ட ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன் நீ வரம் கேட்டுட்டு இருந்த அதனால் அந்த வரம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சிவன் பக்தன் சொல்கிறாரு நீ இப்போ உடனே வந்தனால நான் எந்த ஒரு திட்டமும் பண்ணலை எந்த ஒரு பிளானும் பண்ணலை ஸோ நீங்கள் நான் வரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு டைம் வரும்போது நான் உங்கள்கிட்ட இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வரம் கேட்டுக்கிறேன் இப்போ நான் எந்த ஒரு திட்டமும் தீட்டலை என் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரம் கேட்குறதுன்னு கூட தெரியலை அப்படின்னு சிவன்கிட்ட சொல்கிறாரு சிவன் பக்தன் அதுக்கு சிவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம்லாம் நான் வர நான் கிட்டே ஒரு வேலையை போயிட்டு இருந்தேன் நீ வரம் கேட்டால் சரி தந்துட்டு போகலான் தான் வரேன் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பிஸி ஆகிடுவேன் ஸோ உனக்கான வரத்தை நீ இப்போயே வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு எலுமிச்சர் பழத்தை அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு மூணு எலுமிச்ச பழத்தை அதை கையில் கொடுத்துட்டு இந்த மூணு எலுமிச்சை பழத்தில் உனக்கு இன்னும் வரம் வேணுமோ கேட்டுக்கலாம் அதாவது எலுமிச்சை பழத்தை உருட்டினா உனக்கான வரம் வேணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீ கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு மூணு எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு சிவன் கிளம்பிட்டார் இந்த சிவன் பக்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு இந்த எலுமிச்சை பழம் உருட்டி வரேன்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகாமோ ஒர்க் அவுட் ஆகாதான்னு ஒரு டவுட்டு சரி செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை உருட்டி என் மூக்கு நீளமாகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அதேபடி வந்து பார்த்திங்கன்னா சிவன் சொன்னபடி அந்த வரம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது அவரோட மூக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தத விட ரொம்ப பெருசாகிடுச்சி சரி இது ஒர்க் அவுட்டாகுது நம்ம மூக்கை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வேண்டிட்டு ரெண்டாவது பழத்தை உருட்டிட்டு என் மூக்கு சின்னதாக உணாடின்னு சொல்கிறார் மூக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த இப்போ ரொம்ப சின்னதாகிடுச்சு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எலுமிச்சப்பழம்தான் இருக்குது அந்த மூணாவது எலுமிச்சை பழத்தை உருட்டி என் மூக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போட்டுறாரு மூக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே வந்துடுச்சு ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடலைனா நம்மளால் எந்த ஒரு செயலையும் வந்து செய்ய முடியாது கடவுளே நமக்கு இந்த பா அப்பாயின்மெண்ட் ஆட வச்சுக்க அப்படி நமக்கே வந்து கொடுத்தாலும் நம்ம சரியான திட்டமிடல் இல்லைனா நம்மளே அதை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அந்த மூணு எலும்பிச்ச பழம் மாதிரி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான திட்டமிடலோடு செயல்படுங்க அதுதான் இந்த குட்டி கதையோட கருத்து சரியான திட்டமிடலோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுங்க உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணிக்கோங்க இப்போ ரோப் ஏறுறதும் சரி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறதும் சரி லாங் ஜம்ப் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டார் எடுத்தால் தான் பதினஞ்சுக்கு பதினஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் ஸோ நீங்கள் எதில் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஒரு பிளான் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் டூரேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வேகமாக ஒன்றா அந்த டைமுக்கு ரெண்டு ஸ்டார் எடுக்கிற அளவுக்கு நம்மளால் வர முடியும் லாங் ஜம்பில் எந்த இடத்துல நம்மளை தாண்டினா ரெண்டு ஸ்டார் எடுக்க முடியும் ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு திட்டமிட்டுக்கோங்க சரியான ஒரு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் சொல்கிறோம் திட்டமிடலைன்னா கடவுளே நம்மள்ட்ட வந்து எந்த ப அப்பாயின்மெண்ட் ஆடு வச்சுக்கிட்டாலும் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பண்ண முடியாது எல்லாமே கரெக்டான ஒரு பிளான் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க கூடவே ஜெராக்ஸும் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ